வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சாமை இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பொதுவாக நம்ம வந்து வெள்ளை அரிசி, பட்டை தீட்டிய வெள்ளை அரிசியில் தான் நம்ம வந்து பொதுவாக இட்லி செய்வோம். ஆனால் இந்த சிறுதானிய வகைகளில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்குங்க, உடலுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நான் சாமை அரிசி வந்து ஒரு 3 கப் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 8 hours ஊற வச்சிடலாங்க. 6 hours போதும். உளுந்து பார்த்திங்கன்னா 4 கப் எடுத்திருந்தா 1 கப் உளுந்து 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு இதையும் ஊற வச்சிடணுங்க. நான் எடுத்திருக்கிறது தோல் உளுந்தை தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நான் வந்து பாதி வந்து இந்த தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முதல்ல சாமை தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அடுத்து உளுந்து தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ உளுந்து சாமை தனியாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க, கலந்து விட்டுக்கலாம். நல்லா இட்லி மாவு பதத்தில் தாங்க இருக்குது மாவு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 4 to 5 hours அப்படியே விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாவு வந்து 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நம்ம அரைச்சி வச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இட்லி ஊற்றி எடுத்துடலாங்க. இட்லி தட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துருங்க. இப்போ மாவை நம்ம இட்லி தட்டில் ஊற்றியாச்சுங்க. இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வர்றப்ப நம்ம இட்லி ஊற்றினதை உள்ளார வைக்கணுங்க. தண்ணி காயாமல் வச்சோன்னா இட்லி சரியாக வேகாது. இப்போ இதை வந்து 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இட்லியை பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா எல்லாமே அழகாக வந்துடும். எல்லாமே பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு.
இப்போ சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சாமை இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு நம்ம சைடிஷாக தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் செய்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.